மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழையின் காரணமாக சுமார் 150,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. மாவட்ட நிர்வாகம் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 5 நாட்களாக கனமழை தூறி வருகின்ற நிலையில் திருவாரூர் மாவட்டம் கங்களாஞ்சேரி, திருத்துறைப்பூண்டி, ஆலிவளம், பூசலாங்குடி, ஆலத்தம்பாடி, மன்னார்குடி, உள்ளிக்கோட்டை போன்ற பல்வேறு இடங்களில் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி முளைக்க துவங்கியுள்ளது. ஏற்கனவே நிவர் மற்றும் புரெவி புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்கள் மேலும் தற்போது தொடர் கனமழையின் காரணமாக முற்றிலும் மூழ்கி முளைக்க துவங்கி உள்ளதால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமலும் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும். அதேபோல் தண்ணீர் வடிய வைப்பதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும். ஓரிரு இடங்களில் நெல் அறுவடை செய்தாலும் ஈரப்பதம் பார்க்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பு கோரிக்கைகளை விவசாயிகள் வைக்கின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய பயிர்க்கடனையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் தற்போது வரை மழை தூறி வருவதால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் கவலை.